ஹாய் ஆல்ஸ் கிரிக்கெட் ஸ்குவாட்ஸ், கேபிஆர் இன்டர் யூனிட் மெகா கிரிக்கெட் டோர்னமெண்ட் சீசன் 12 குவார்டர் ஃபைனல் 3 பேட்டில் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேபிஆர் எஸ்ஐஎல் வர்சஸ் குவாண்டம் அரசூர் இந்த டீமுக்கான பேட்டில் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் டாஸ் வான் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க குவாண்டம் அரசூர். கேபிஆர் எஸ்ஐஎல் டீமுக்காக ரெண்டு பேட்டர்ஸ் ஸ்ட்ரைக்ல வந்து செல்வா இருப்பாரு, நான் ஸ்ட்ரைக்ல வந்து ரஞ்சித் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் போறதுக்காக பவுலர் சுரேஷ் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் என்ன ஃபார்மெட்னா 15 ஓவர் மேட்ச், ஃபர்ஸ்ட் 3 ஓவர் பவர் பிளே, மேக்ஸிமம் 5 பவுலர் யூஸ் பண்ணலாம், ஒவ்வொரு பவுலர் 3 ஓவர் போடணும். இங்க ஃபர்ஸ்ட் ஓனே கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, எஸ் இங்க ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பெரிய அடி விழுந்திருக்கு கேபிஆர் எஸ்ஐஎல் டீமுக்கு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு நட்டிங் ஷாட் மூலமா அவரோட விக்கெட் விட்டுட்டு போயிட்டு இருக்காரு செல்வா. ஃபர்ஸ்ட் பால் ஒரு விக்கெட் டேக்கிங் டெலிவரி போட்டு சூப்பர் கான்பிடன்ஸோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இங்க குவாண்டம் அரசு. ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் இங்க நியூ பேட்ஸ்மேன் ஜேபி ஜெயபிரகாஷ் வந்திருக்காரு, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். மேட்ச்க்கான ரெண்டாவது பால் குட் பால், ஃபேஸ் அண்ட் பவுன்ஸ் இங்கே பீட்டன். ஃபர்ஸ்ட் 3 ஓவர் பவர் பிளே அப்படிங்கிறதுனால ரெண்டு ஃபீல்டர் தான் அவுட் சைடு சர்க்கிள், லாங் ஆன்லையும் மிட் விக்கெட்லையும் போட்டிருக்காங்க. பால் நம்பர் 3 ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு, பால் கண்டிப்பாக அங்கே ஃபீல்டர் இல்லை, ஒரு சிங்கிள் மட்டும்தான். பால் நம்பர் 5 குட் ஷாட் மட்டைக்கு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல, இங்க ஒரு சிங்கிளா மட்டுமே இருக்கும். சுரேஷ் இந்த ஓவர் வெறும் 3 ரன்னுக்கு போட்டு கொடுத்து விக்கெட் பண்ணிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் கேபிஆர் எஸ்ஐஎல் 3 for 1. செகண்ட் பவர் பிளே ஓவர் பறக்காக நியூ பவுலர் ரமேஷ் எடுத்துட்டு வந்திருக்காங்க குவாண்டம் அரசூர். அவரோட ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒரு சூப்பரான டிரைவ், ஆனா ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கீழே போயிருக்குங்க. இங்க டாட் பால் நம்பர் 2 ரமேஷ் 2 ரஞ்சித் குட் ஷாட், அடிக்கப்பட்ட பந்து ஒரு பவுண்டரி, ஒரு லாயர் ஃபுல் டாஸ் பால் பவுண்டரி போயிருக்கு. தேர்ட் ஓவர் பார்க்க போல சுரேஷ் எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஒரு ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு 3 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்தோட ஃபர்ஸ்ட் ஒன் இங்க டாட், பேட்ஸ்மேன் டவுன் தி கிரவுண்ட் போயிட்டு இருக்காரு பாதி கிரீஸ்ல. குட் ஷாட், சூப்பரான ஷாட்டுங்க. இங்க பவுலர் கன்ஃபியூஸ் பண்ண அவர் எடுத்த முடிவு கரெக்டா இங்க வந்து அவருக்கு யூஸ்ஃபுல்லா மாறி இருக்கு. இங்க ஒரு பவுண்டரி, நெக்ஸ்ட் ஒன் அகைன் சேம், ஆனா இந்த பால் ரிவெஞ்சுங்க, சூப்பரான ஒரு பால். இந்த ட்ரிப் ஒரு ஷார்ட் ஆஃப் லெந்தில் போடல, நல்லா உள்ளே போட்டார், ஒரு பெரிய ஷார்ட்டுக்கான அட்டம்ப்டில் ரெண்டாவது விக்கெட்டை லூஸ் பண்ணுறாரு இங்கே பேட்ஸ்மேன் ரஞ்சித். கேபிஆர் எஸ்எல்லோட ரெண்டாவது விக்கெட்டை இங்கே டவுன் பண்ணுறாங்க ஏர்லியாகவே, பவர் பிளேக்குள்ளேயே ரெண்டாவது விக்கெட் எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்காங்கன்னு சொல்லலாம். விக்கெட் லாஸிங் நியூ பேட்ஸ்மேன் சதீஷ், குட் பால். அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் கேபிஆர் எஸ்ஐஎல் 14 for 2 தான் ஆடிருக்காங்க. பவர் பிளே ஓவரை கண்டிப்பாக வந்து குவாண்டம் அரசூர் டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க இங்கே குவாண்டம் அரசூர். ரமேஷே போட வந்திருக்காரு, அவர் ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு வெறும் 6 ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருந்தாரு. இப்போ அவருக்கான ரெண்டாவது ஓவர், மேட்ச்சுக்கான 4th ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ரமேஷ் 2 ஜேபி, லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தாங்க த்ரீ பால். இந்த பால் வந்து காட்டில் தான் இருக்கு, ஸ்கொயர் லெக்ல ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4 குட் ஷாட், சூப்பரான ஷாட்டுங்க, நல்ல ஒரு பிக்கப் ஷாட், ஒரு பவுண்டரி எடுத்துட்டு வராரு இங்க. பாக்குறக்கு சூப்பரா வந்து பியூட்டிஃபுல்லா பிளேஸ் பண்ணாரு, பாக்குறக்கு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு சதீஷ். மேட்ச்க்கான 5th ஓவர் போறதுக்காக பால் டேனியல் எடுத்துட்டு வந்திருக்காங்க, அவர் ஃபர்ஸ்ட் ஒன் இங்க பிட்டன். அஸ்பல் வைட் போட்டுருந்தாரு, ரீபால் வரணும், ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். அங்க ஃபீல்டர் மிஸ் பண்ணாங்க, சின்ன மிஸ் கம்யூனிகேஷன் வேற, இங்க 2 ரன் கம்ப்ளீட் பண்ண உதவி இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் அவுட், க்ளீன் அவுட் கொடுத்துருக்காங்க இங்க. பேட்டை வந்து ப்ரீமெடிடேட்டிவா ரிலீஸ் பண்ணாரு நினைக்கிறேன் இங்க ஜேபி. கரெக்டா எட்ஜ்ல வந்து பட்டு பாடியில பட்டு ஸ்லோவாய் கரெக்டா கீப்பர் கையிலேயே விழுந்திருக்கு. விக்கெட் நம்பர் 3 டவுன் பண்றாங்க கேபிஆர் எஸ்ஐஎல். இங்க பவுலிங்ல ஏர்லி விக்கெட் பிக் பண்ணி சூப்பரா வந்து ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை போட்டிருக்காங்க குவாண்டம் அரசு. நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் ராஜ், அவருக்கு போட ஃபர்ஸ்ட் பால் டாட், அதை தொடர்ந்து அடுத்த ஒன் ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர் அகைன் டவுன் தி கிரவுண்ட் போயிருக்காரு, இங்க ஃபீல்டர் இருக்காரு, ஒன் பவுன்ஸ்ல ஃபீல்டருக்கே போயிருக்கீங்க ஒரு சிங்கிள். அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் கேபிஆர் எஸ்ஐஎல் 26 for 3 ஆடி இருக்காங்க. மேட்சுக்கான 6th ஓவர் பொறுக்க பவுலர் ஆனந்த் எடுத்துட்டு வந்திருக்காங்க, ரைட் ஆம் பவுலர். ஓவர் த விக்கெட்ல இருந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட் டு த பவுலர், டிஃபென்ஸ் மட்டும் போயிருக்காரு டாட். பால் நம்பர் 2 இங்கே அக்ராஸ் ஆஃப்ல ஏறினாரு, அதை தொடர்ந்து ஒரு ஸ்டார்ட் ஆஃப் லெந்த் டெலிவரியா ஒரு சிங்கிளா மட்டும் மாத்திட்டு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிருக்காரு சதீஷ். 2 டாட் தொடர்ந்து நெக்ஸ்ட் ஒன் எட்ஜ்,
குட் ஃபீல்டிங், நல்ல சேவ், ஃபேன்டாஸ்டிக் சேவ். இங்கே மூணு ரன் சேவ் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லுவாங்க சுந்தர். குவாண்டம் மர்சூருக்காக இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் எட்ஜில் கிடைக்குது. லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர், அகைன் டவுன் த கிரவுண்ட், இங்கே ஒரு குயிக் சிங்கிள். இந்த ஓவர் உண்மையாக ஒரு எக்ஸலண்ட் ஓவர். இந்த ஓவர் வெறும் மூணு ரனுக்கு போட்டிருக்காரு ஆனந்த். செகண்ட் ஸ்பெல் டேனியலே கைன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஒரு ஆறு ரன் விட்டு கொடுத்து விக்கெட் எடுத்திருந்தாரு. அவருக்கான ரெண்டாவது ஓவர், மேட்சுக்கான ஏழாவது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன்னே நல்லா ஃபுல்லரில் இருந்து டெலிவரி. இங்கே டாட் பால் நம்பர் டூ, ஒரு லாயர் ஃபுல் டாஸ், ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தாரு, அகைன் ரீபால் வராரு. ஃபுல்லர் டெலிவரி, லாங் ஆன் ஜோனில் ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த செவன்த் ஓவர், அகைன் டவுன் த கிரவுண்ட். இந்த பால் ஓயர்ஃபுல் டாஸ் கேட்சா கரெக்டாக மிட் விக்கெட்டில் மாட்டிட்டாரு. ஷார்ட்டில் இன்னும் கொஞ்சம் பவராக அடிச்சிருக்கணும். மேட்ச்க்கான எய்த் ஓவர் பொறுக்கப்பட்டவர் கோபால் வந்திருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒரு இன்சைட் எட்ஜ், ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் விக்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறேன். டூ ரன்ஸ், நெக்ஸ்ட் ஒன் கேட்சா காற்றுல தான் இருந்துச்சு, ஆனால் அது கேப்பில் விழுந்திருக்கு கவர்ஸில். இங்கே ஒரு சிங்கிள். ஃபோர்த் விக்கெட்டில் அதுக்கப்புறம் நியூ பேட்ஸ்மேன், இவரும் சதீஷ் தான். இந்த இந்த டீமில் வர மூணாவது சதீஷ் இவர். ஜெர்சி வச்சு நம்ம கணக்கு வச்சுக்கலாம், ஏழாம் நம்பர் சதீஷ்னு சொல்லிக்கலாம். இங்கே ஒரு டாட் ஃபுல்லர்லேருந்து வெறி டிஃபென்ஸ் போயிருக்காரு. மூணு டாட்டை தொடர்ந்து நியூ பேட்ஸ்மேனுக்கு. நாலாவது பால், இந்த பால் கனெக்ட் பண்ணிட்டாருங்க, ஆனால் மிட் விக்கெட்டில் ஒரு சிங்கிள் மட்டுமே போகும். டேனியல் நெக்ஸ்ட் பவுலர், அவருக்கான மூணாவது ஓவர். ஃபர்ஸ்ட் பாலே ஸ்லாட்டில் கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபீல்டரை ஃபோக்கஸ் பண்ணுறேன். எஸ் ஸ்லாட்டில் போட்ட பாலை ஸ்ட்ரைட்டாக வந்து லாங் ஆன் ஃபீல்டர் கையிலேயே அடிச்சிட்டாரு. இங்கே விக்கெட் நம்பர் அஞ்சு கேபிஆர் எஸ்ஏஎல் சைடில் டவுன் ஆகுது. ஆஃப்டர் த ஃபிஃப்த் விக்கெட் லாஸிங் நியூ பேட்ஸ்மேன் முருகேசன், டாப் ஆர்டர் எல்லாமே காலி. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸில் வர ஆரம்பிச்சிட்டாங்க கேபிஆர் எஸ்ஏஎல் சைடில். கண்டிப்பாக வந்து அவங்க விக்கெட் ஸ்டாண்டிங் தேவை, அதை விட முக்கியமான தேவை இன்னொன்று ரன்ஸ் எடுத்துகிட்டு வரணும். சிங்கிள்ஸ் அதிகமாக ரொட்டேட் பண்ணி லூஸ் பால்ஸ் மட்டும் பவுண்டரிஸ் எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எட்ஜு ஐயோ ஸ்டெம்பை ஒட்டி வந்துச்சுன்னு சொல்லலாம். இங்கே ஒரு லக்கி எஸ்கேப். நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பாலுங்க, கண்டிப்பாக அவர் வருத்தப்படுவார். அடிச்சிருக்கலாம், அடிச்சிருந்தா எங்கேயோ போயிருக்க வேண்டிய பால், மிஸ் பண்ணியிருக்காரு. டோ எண்டில் பட்டிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள். மேட்ச்க்கான டென்த் ஓவர் போகிறக்காக பலர் கோபால் வந்திருக்காரு. அவருக்கான ரெண்டாவது ஓவர், ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு நாலு ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருந்தாரு. இங்கே ஸ்ட்ரைக்கில் முருகேசன் ஃபர்ஸ்ட் ஒன், லாயர் ஃபுல் டாஸ், ஃபீல்டர் இருக்காரு, ஃபீல்டர் மிஸ் பண்ணா. இங்கே ஒரு ரன்னாக மாற்றிருக்காங்க. பால் நம்பர் டூ, பெரிய ஷாட் அடிச்சிருக்காரு. ரெண்டு ஃபீல்டர் அங்கே வராங்க. ஒன் பவுன்ஸ்ல ஃபீல்டர் கையில போயிருக்கு. இங்க ஸ்ட்ரைட்டா டூ ரன்ஸ் எடுத்துட்டு வராங்க கேபிஆர் எஸ்ஏஎல். இந்த மாதிரி நிறைய ரன்ஸ் அவங்க ஓடி ஓடி எடுத்தாலே போதும், கொஞ்சம் பிரஷராது கம்மியாகும். பால் நம்பர் த்ரீ, அவுட் சைட் ஆஃப்ல போடப்பட்ட பால், லாங் ஆஃப் லோர் சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த டென்த் ஓவர், குட் ஷாட், மண்டைக்கு அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் இருக்காரு, ஒன் பவுன்ஸ்ல கையில போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும்தான். இந்த ஓவர் ஐந்து ரன் ஓவரா போட்டிருக்காரு. ரெண்டு ஓவர் போட்ட கோபால் வெறும் ஒன்பது ரன் மட்டுமே கன்சிட் பண்ணிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த டென்த் ஓவர் கேபிஆர் எஸ்எல் 43 கஞ்சாடி இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு லோ டோட்டல்னே சொல்லலாம். அடுத்து வர அஞ்சு ஓவர் எக்ஸலரேட் பண்ணி ஆகணும். பெரிய ஷாட்டும் ஆடணும், அட் த சேம் டைம் சிங்கிள்ஸ் நிறைய டாட்ஸ் ஆடாமல் சிங்கிள்ஸ் ஆடி ரொட்டேட் பண்ணோம்னாலே போதும். பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். இங்கே நெக்ஸ்ட் ஓவர் போகிறக்காக பலர் வர. ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட், கேட்ச்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க, பவுண்டரி கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் ட்ரை பண்ணாரு, முடியல. இங்கே ஒன் பவுன்ஸில் பவுண்டரி ரோப் கிளியர் பண்ணியிருக்கு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பவுண்டரி பார்க்குறோம் கேபிஆர் எஸ்ஏஎல் சைட்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு, பால் வெளியே வா அப்படின்னு பார்த்தா. நல்ல ஃபீல்டிங் இருந்தாலும் அது பவுண்டரி கிராஸ் ஆயிருக்கு. சூப்பரான ஷாட். இந்த ஓவரில் வர ரெண்டாவது பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பால் நோ பால், ஃப்ரீ ஹிட் பால் இருந்துச்சு. அந்த பால் ரெண்டு ரன் அடிச்சு ஓடி எடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து நெக்ஸ்ட் ஒன் சட்டில் நல்லா கனெக்ஷன் இல்லாட்டியும் ஃபைனலுக்கில் போயிட்டுருக்கு. சான்ஸ் ஃபார் சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த லெவன்த் ஓவர் கேட்சா, ஐயோ கவர்ஸில் ரெண்டாவது ரன் அட்டெம்ப்ட், அவுட் ஆயிடுச்சு. சூப்பரான ரன்னிங்க. இந்த ஓவர் தான் வந்து கேபிஆர் எஸ்ஏஎலுக்கு உண்மையாக ஒரு பெட்டரான ஓவராக இருந்திருக்கு. இது வரைக்கும் வந்த 10-11 ஓவர்லேயே இந்த ஓவர் ரன்ஸும் வந்திருக்கு, ஓடியும் எடுத்திருக்காங்க. இது அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஆனால் அதை பண்ண தவறிட்டாங்க. இருந்தாலும் இப்போ லாஸ்ட் டைமில் எடுத்துகிட்டு வராங்க, பார்க்கலாம். இன்னி 4 ஓவர் வெளியிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஓவர் பொறுக்க போகிற ஆனந்த் மேட்ச்க்கான 12th ஓவர் கவுகர்னர் ரீஜனில் போயிட்டுருக்கு. ரெண்டாவது ரன்கான அட்டம் டெகைன், இந்த முறையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி இருக்காங்க. 2 ரன்ஸ். பால் நம்பர் 3 ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5
லாஸ்ட் பால் டாட், அதை தொடர்ந்து இந்த பால் வந்து ரன் அவுட்டுங்க. க்ளோஸ் கால், உங்களுக்கு ஸ்ட்ரைட் அம்பையர் கால் ரன் அவுட் கொடுத்துருக்காரு சிக்னல். விக்கெட் நம்பர் 6 டவுன். ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு. இப்போ இந்த பார்ட்னர்ஷிப்பும் டவுன். 25 ரன் பார்ட்னர்ஷிப், 22 பால் ஆடிருந்தாங்க. அட் த எண்ட் ஆஃப் த 12th ஓவர் கேபிஆர் எஸ்ஏஎல் 61 ரனுக்கு 6 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நியூ பேட்ஸ்மேன் ராபின் ஸ்ட்ரைக்கிங்ல இருப்பார். லாஸ்ட் 3 ஓவர்ஸ் பெண்டிங் இருக்கு. 13th ஓவர் போகிறதுக்காக பலர் சுரேஷ் எடுத்துருந்துருக்காங்க. ஆல்ரெடி 2 ஓவர் போட்டு வெறும் 8 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை பிக் பண்ணியிருந்தார். அவருக்கான 3rd ஓவர், மேட்சுக்கான 13rd ஓவர். பால் நம்பர் 1 கேட்சா, ஐயோ நோ மேட்ச் லேண்டில் விலகும். நல்ல ஒரு கேட்சா, ஒரு சிங்கிள். பால் நம்பர் 2 குட் ஷாட். வாட் எ ஹிட். 6 பெரியார், முதல் பெரியார் எடுத்துட்டு வராரு முருகேஷ். பால் நம்பர் 3 என்ன நடக்குது இங்க? தொடர்ந்து விக்கெட் விட்டு இருக்காங்க. இங்க எகைன் 2nd ரன்னுக்கு போய் விக்கெட் விட்டாங்க. ஒரு தேவையில்லாத ஒரு அன்னசரி ரன்னே சொல்லலாம். அந்த இடத்துல முருகேசன் சூப்பர் ஆடிட்டு இருந்தாரு, நல்லா கேமி ஆடிட்டு இருந்தாரு. இப்ப அவரோட விக்கெட் ரன் அவுட்ல போகுது. அப்புறம் விக்கெட் லாஸ் இங்க நியூ பேட்ஸ்மேன் விஸ்வா. டீம் ஹேட்ரிக்கான ஒரு சான்ஸ். குட் பால், சூப்பரான டெலிவரி. இங்க பீட்டன் லாஸ ட் பால் ஆஃப் தி 13th ஓவர். ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். இங்க 2nd ரன் மறுவா ட்ரை பண்றாங்க. யாருமே தள்ளி இருக்காரு. நான் செகரிங்ல குட் ரன்னிங். நான் செகரிங்க கிளியரா இருந்தாரு, அதனால வந்து இந்த ரன்ஸ் வந்து பாசிபிள் எடுத்திருக்காங்க. 2 ரன்ஸ் ஓட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அட் த எண்ட் ஆஃப் த 13th ஓவர் கேபிஆர் எஸ்ஏஎல் 71-8. நெக்ஸ்ட் ஓவர் பார்க்க இப்போ கோபால் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல. அரவிந்த் நியூ பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் ஓனர் ஃபுல்லர் லென்த். இங்கே பீட்டன் லாஸ்ட் 10 பால் இந்த இன்னிங்ஸில். லோயர் ஃபுல் டாஸ், ஷார்ட்ல சரியான கனெக்ஷன் இல்லை. மிட் விக்கெட்ல ஒரு சிங்கிள். 2 டாட்டை தொடர்ந்து இந்த ஓவரோட லாஸ்ட் 1 ஸ்லோயர் 1. ஃபீல்டர் வந்துட்டாருங்க, நல்ல ஃபீல்டிங். 2 ரன்ஸ் இந்த ஓவர். வெறும் 3 ரனுக்கு மட்டும்தான் போட்டிருக்காரு கோபால். 3 ஓவர் போட்ட கோபால் வெறும் 12 ரன் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காரு. நல்லா எக்கனாமிக்கலாகவும் இருந்திருக்காருன்னு சொல்லலாம் அந்த ஸ்டேஜில் அவங்க டீமுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பக்கம் பலர் ஆனந்த் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல. அரவிந்த் ஃபர்ஸ்ட் 1 குட் பால் ஸ்டம்ப் டு ஸ்டம்பிங்க டாட். 2 டாட்டை தொடர்ந்து தேர்ட் 1 குட் பால். 3 டாட்ஸ் கன்செக்யூட்டிவா லாஸ்ட் ஓவரில். பால் நம்பர் 5 குட் ஷாட். இது 6. 4 பால் லைன்ல வச்சு பேட்ஸ்மேனை ஸ்ட்ரகிள் பண்ண வச்சுட்டு இருந்தாரு. ஆனா இந்த பால் லோயர் ஃபுல் டாஸ் டெலிவரி அவுட் சைட் லெக்ல. பேட்ஸ்மேன் கண்டிப்பா இந்த பால் வெளியே அனுப்பியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருந்தாரு. அதை கண்டிப்பா இந்த பால் போட்டா யாரா இருந்தாலும் அனுப்ப முடியும் அப்படிங்கறத இவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. லாஸ்ட் பால் லோயர் ஃபுல் டாஸ் பால பெரிய மேக்ஸிமம் மாத்திருக்காரு இங்க அரவிந்த். மேட்ச் நீடட் 6 அவங்க போர்ட்ல. லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ் அவுட் சைட் ஆஃப்ல போட்டாரு இங்க லெக் பேஸ். இந்த பால் என்ன ரன்னும் இல்ல. இந்த ஓவர் வெறும் ஒரு 6 ரன் மட்டும்தான். அந்த தவறான பந்து போட்டதுனால அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கேபிஆர் எஸ்ஏஎல் 80-8 ஆடிருக்காங்க. 81 வந்து குவாண்டம் அரசூருக்காக டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். கிரேட் டு பி பேக். இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் 81 ரன் சேஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு பேட்டர்ஸ் வந்தாங்க. ஸ்ட்ரைக்கில் வந்து இங்கே சுந்தர் இருந்தார், நான் ஸ்ட்ரைக்கில் சிவா இருப்பார். ஃபர்ஸ்ட் ஓவர் பரவாயில்ல சதீஷ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவரோட ஃபர்ஸ்ட் பாலே இங்கே டாட் தேடுவோம். பீட்டன் இது பைஸ்ல பவுண்டரியா மாறி இருக்கு. எஸ் இங்க பைஸ்ல ஒரு பவுண்டரி ஃப்ரீ ரன்ஸ் மாதிரி வந்திருக்கு. இப்போ அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் குவாண்டம் அரசூர் 4-1 ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் போறதுக்காக ஒரு ஜேபி எடுத்துட்டு வந்திருக்காங்க.
செகண்ட் பவர் பிளேயர் அவர் போடணும். பால் நம்பர் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால், ஆனால் இந்த பால் அவர் மிஸ் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக வருத்தப்படுவார். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். ஃபர்ஸ்ட் பால் பேட்ஸ்மேன் வந்து கால் வச்சு தடுத்ததுனால இங்கே ரன் அவுட் கொடுத்துருக்காங்க அம்பையர்ஸ் டிசிஷன் எடுத்து. அதை தொடர்ந்து இங்கே நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் வந்திருந்தார், ஒரு குயிக் சிங்கிள். இங்கே நியூ பேட்ஸ்மேன் பிரதீப், குட் ஷாட், பவுண்டரி, ஃபைன் லெக்கில் ஒரு பவுண்டரி, ஒரு பிட்சிங் அவுட் சைட் லெக்கில் வந்த பாலை ஒரு பவுன்சர் டெலிவரியா பின்னாடி இல்லை ஃபைன் லெக்கில் தொடர்ந்து விட்டுருக்காரு. பால் நம்பர் த்ரீ, குட் ஷாட், காஸ்பர், மேக்ஸிமம், சூப்பரான ஒரு மேக்ஸிமம். இங்க பவுலர் அந்த பிரஷர்னே சொல்லலாம், லாஸ்ட் பால் பவுண்டரி போயிருந்துச்சு, இந்த பால் லோயர் ஃபுல் டாஸ் டெலிவரி. இந்த பாலை பிரதீப் தூக்கி ஸ்கொயர் லெக்ல ஃபிளாட் ஒரு மேக்ஸிமம் எடுத்துட்டு வந்திருக்காரு. அட் தி எண்ட் ஆஃப் தி செகண்ட் ஓவர் குவாண்டம் மர்சூர் 15 ஃபார் 2 ஆடிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவருக்கு அவர் சதீஷ் வந்திருந்தாரு, குட் பால் நம்பர் சிங்கிள் ஓடி எடுத்துருக்காங்க, குயிக் சிங்கிள். பால் நம்பர் டூ, குட் ஷாட், கேப்பை ஃபைன் பண்ணியிருக்காரு, பவுண்டரி போறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சூப்பரான ஷாட்டுங்க, லாயர் ஃபுல் டச்ல இருந்து சூப்பர் ஒரு டிரைவ் ஆடி இருக்காரு. ஃபீல்டர் எல்லாம் இன்சைட் தி சர்க்கிள், ஒரு ஸ்வீட் டச், ஒரு பவுண்டரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. குவாண்டம் மர்சூர் போர்டில் வர மூணாவது பவுண்டரி. பால் நம்பர் ஃபைவ், குட் ஷாட் அகைன், ஒரு லோயர் ஃபில்டர்ஸ்ல சூப்பரான ஒரு ஷாட் ஆடி இருக்காரு, நல்ல ஒரு பிக்கப் ஷாட்னே சொல்லலாம். நாலாவது பவுண்டரி இந்த பவர் பிளே ஓவர்ல குவாண்டம் அரசூர் டீம் ஸ்கோர் போர்டில் வருது. பிரதீப் ஆன் ஃபயர்னே சொல்லலாம், யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு பவர் பிளே ஓவர் ஃபுல்லாவே. அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் குவாண்டம் அரசூர் 24 for 2 ஆடி இருக்காங்க. பால் நம்பர் ஃபைவ் சிங்கிளை தொடர்ந்து இந்த பால் கோஸ்பார், ஹியூஜ் ஒன், மிட் விக்கெட்ல பெரியார் எடுத்துட்டு வராரு. சூப்பரான ஷாட் மேக்கிங் இங்க பிரதீப், கிளாசிக்கல் ஹிட்டிங்க, நல்ல ஷாட் டு டீப் மிட் விக்கெட். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபோர்த் ஓவர், ஒரு மிஸ் டைம் ஷாட், ரன் அவுட்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இருந்தாலும் ஒரு ரன் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க கம்ஃபர்டபுளா. ஃபிஃப்த் ஓவர் போறக்க பாலர் முருகேசன், நியூ பாலர், ஸ்ட்ரைக்ல பிரதீப், ஃபர்ஸ்ட் பாலே கேப்ல போயிருக்கா இல்ல ஃபீல்டிங் பிடிச்சிட்டாங்க. இங்க கல்லில ஒரு சிங்கிள், நெக்ஸ்ட் ஒன் இந்த பாலும் சிங்கிளுக்கான அட்டெம்ப்ட், ஃபீல்டர் மிஸ் பண்ண, ரெண்டாவது ரனுக்காக ஓடுவாங்களா, எஸ் அழுத்தி இருக்காங்க. இங்க குவாண்டம் மர்சூர் எல்லா பாக்ஸ்லயும் டிக் அடிக்கிற மாதிரி வர்றாங்க, ரன்னிங் அண்ட் பெரிய ஷாட் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து சூப்பர் கண்ட்ரோல் ஆடிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு விக்கெட் மட்டுமே ஏர்லியா போனது ஒரு சின்ன டிராபேக், அதுக்கப்புறம் இந்த பார்ட்னர்ஷிப் சூப்பரா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கோரை. பால் நம்பர் ஃபோர், குட் ஷாட், இமாலய அடி இது, இன்னொரு ஆறு ஃபைன் லெக்ல சுரேஷ் கிளியர் பண்ற ரெண்டாவது மேக்ஸிமம். பால் நம்பர் ஃபைவ், பால் இந்த பாலும் சிங்கிளுங்க, உண்மையாவே ஒரு நிட்டான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு. ஒரு பால் சிக்ஸ் போனாலும் அடுத்த பால் டிஃபன்ஸ் வச்சு சிங்கிளா மாத்துறாங்க. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஃபிஃப்த் ஓவர், டவுன் தி கிரவுண்ட் போய் அடிச்சிருக்காரு, மிட் விக்கெட்ல ஒரு சிங்கிள். இந்த ஓவர் 11 ரன்க்கு போட்டிருக்காரு முருகேசன். அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபிஃப்த் ஓவர் குவாண்டம் மர்சூர் 46 for 2 ஆடி இருக்காங்க, சூப்பரான ரன் ரேட் ஆடிட்டு இருக்காங்க, 9 ரன் பெர் ஓவர் ஆடிட்டு இருக்காங்க. அடுத்து சிக்ஸ்த் ஓவர் போறக்காக பாலர் சதீஷ் எடுத்துட்டு வந்திருக்காங்க, ஸ்ட்ரைக்ல பிரதீப், ஃபர்ஸ்ட் பாலே ஒரு கட் ஷாட், சூப்பரான ஒரு ப்ளே, சென்சிபிள் ப்ளேனே சொல்லலாம், கண்டிப்பா பவுண்டரியை கிளியர் பண்ணிரும், எஸ் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கட். பிரதீப் உண்மையே ஒரு ரேஜ் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காருனே சொல்லலாம், 30 பிளஸ்ல இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இருந்ததுனால வெறும் ஒரு சிங்கிளா மட்டுமே மாறி இருக்கு, 3 ரன்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்கே சொல்லலாம். இந்த இடத்துல அன்லக்கி ஃபார் பிரதீப். பால் நம்பர் 5, குட் ஷாட், சூப்பரான ஒரு டிரைவ், ஃபீல்டர் வந்து லாங் ஆஃப்ல தான் மேலே வச்சிருக்காங்க, கண்டிப்பா 2 ரன்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும் கேபிஆர் எஸ்எல் டீமுக்காக. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் செல்வா வந்திருந்தார், அவரோட ஃபர்ஸ்ட் பாலே ஸ்கொயர் லெக்ல ஒரு சிங்கிள், ஒரு ஸ்லோயர் ஒன்னா. பால் நம்பர் 2, செல்வா 2, சுரேஷ் ஆஃப் ஃபீல்டிங் மிஸ், இருந்தாலும் ஒரு சிங்கிள் மட்டும்தான், டாட் போட்டிருந்தாரு. இங்க நெக்ஸ்ட் ஒன் இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் பிரதீப் ஸ்ட்ரைக்ல, குட் ஷாட், ஃபீல்டர் எல்லாம் இன்னர் சர்க்கிள் பாயிண்ட்ல, இது ஒரு பவுண்டரி, ஃபீல்டர் எல்லாம் இன்னர் சர்க்கிள் இருந்தது பார்த்தாரு, அவருக்கு பால் வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு ரூம் கிரியேட் பண்ணி ஒரு பவுண்டரி எடுத்துட்டு வந்திருக்காரு. பால் நம்பர் 5,
அகைன் ஃபீல்டர் மிஸ் பண்ண பால் குத்துறோம் டேனாவும் தெரியும், ஆனா வந்து மிஸ் பண்ணிருக்காங்க. இருந்தும் இரண்டாவது ரன்னுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி விக்கெட்ல கம்ஃபர்டபிளா ஓடி எடுக்கிறாங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த 7th ஓவர். இந்த பாலும் பவுண்டரி தாங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணிரும். செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்ல ஃபீல்டிங், சூப்பரான ஃபீல்டிங். ஒரு சிங்கிள் மட்டும்தான் இந்த இடத்துல, அவங்களும் டயர்டா இருக்காங்க, நிறைய ரன்ஸ் ஓடி எடுத்து. இங்க ஒரு சிங்கிள் மட்டும்தான், நான் பவுண்டரி போயிருன்னு நினைச்சேன், ஆனா ஃபீல்டர் எல்லாம் தடுத்துருக்காரு. அவர் எஃபோர்ட்டுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அட் த எண்ட் ஆஃப் த 7th ஓவர் குவாண்டம் மர்சூர் 69 for 2 ஓடி இருக்காங்க. அடுத்த 48 பாலுக்கு 12 ரன் வேணும். ரஞ்சித் கேபிஆர் எஸ்ஐஎல் டீம்க்கான 2nd ஓவர் போட வர்றாரு அவருக்காக. ஃபர்ஸ்ட் பால் 8 டாட் தொடர்ந்து 4th ஓன் அகைன் பண்றாங்க. குட் ஷாட் கவர்ஸ்ல, ஒரு சிங்கிள், இன்னும் 11 ரன் அடிச்சா வின்னிங். ஸ்ட்ரைக்ல பிரதீப், குட் ஷாட். பெரிய கேப் இருக்கு கவ் கார்னர் ரீஜன்ல, ரெண்டு ஃபீல்டருக்கும் கேப்ல ஒரு பவுண்டரி. சூப்பரான ஷாட், அசால்ட்டா கிளியர் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த பவுண்டரியோட 50 கம்ப்ளீட் பண்றாரு பிரதீப், அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த குவார்டர் ஃபைனல் பேட்டில்ஸ்ல ஒரு 50 ரன்ஸ், ஒரு வர்த்தான 50 சொல்லலாம் அவங்க டீமுக்காக. ஒரு சிங்கிள் ஹேண்டடா ஒன் மேன் ஷோ காமிச்சிருக்காரு பிரதீப். பால் நம்பர் 5 அந்த பவுண்டரிக்கு அப்புறம் ரெண்டு டாட்ட பார்த்திருந்தோம். வின்னிங் ஷாட் ஒன்னா வெளியவான்னு பார்த்தா கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஹைட் இருந்துச்சு, டிஸ்டன்ஸ் போல. இந்த இடத்துல ஒரு சிங்கிள், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது பிரதீப்க்கு. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த 9th ஓவர், 6 மோர் ரன்ஸ் டு வின். நோ பால் கால் வேற வந்திருக்கு. பவுண்டரி சரிங்க, நோ பால் இல்லை, பவுண்டரி மட்டும். அட் த எண்ட் ஆஃப் த 9th ஓவர் குவாண்டம் மர்சூர் 79 for 2 ஓடி இருக்காங்க. அடுத்த 36 பால்ல 2 ரன் அடிச்சா அவங்க செமிஃபைனல் என்டர் ஆகலாம். நெக்ஸ்ட் ஓவர் பிரகா பாலர் சதீஷ் வந்திருக்காரு, 2 மோர் ரன்ஸ் டு வின். ரெண்டு பேத்துக்கு கேப் ஆடிட்டாங்க. இந்த பால் 2 ரன்ஸுங்க, சூப்பரான வின். இங்கே ஒரு ஃபைன் இன்னிங்ஸ்னு சொல்லலாம், சூப்பரான நாக். இந்த பார்ட்னர்ஷிப் பயங்கரமாக ஆடி இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் வெறும் 4 ரன்ல போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பார்ட்னர்ஷிப் 47 பால்ல 77 ரன் காட்டி, 48 பால்ல 77 ரன் காட்டியிருக்காங்க. சூப்பரான பார்ட்னர்ஷிப். குவாண்டம் மர்சூருக்கு நம்ம கோவை கிரிக்கெட் 36 சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்டு கேபிஆர் எஸ்ஐஎல் டீம் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு 70-80 ரன் டார்கெட் வச்சிருந்தாலுமே ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நல்லா போட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரன்ஸ் கன்சீட் பண்ணனால இந்த மேட்ச்க்கு அவங்க வர முடியல. இருந்தாலும் ரெண்டு டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 36 சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் மேட்ச்.